நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடை, அப்புறம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃப்டியாக பட்டாசு வெடிங்க, ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. பூக்கள் அறுவடை தாங்க, காஷ்மீரில் ஃபுல்லாக பூத்து முடிச்சிட்டாங்க. எல்லா இருந்த மொட்டுக்கள் எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக பூத்துட்டாங்க. இது எல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு போய் நல்லா இன்றைக்கி சாமிக்கு வச்சு கும்பிட போகிறே. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், மொட்டுக்கள்ன்ற பூக்கள் விட்ட எல்லா மொட்டுக்களுமே பூத்துருச்சிங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா, இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் மற்றவங்களுக்கு சேராகும், அதனால தான் கேட்குறேன். எல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க. மாற்றி வைக்கலாங்க, இருக்குள்ள மொட்டுக்கள் வச்சாங்களா, சரின்னு விட்டேன். இப்போ எல்லா பூவும் ஒட்டுக்க பூத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு இந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாங்க. இதில் வச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதெல்லாம் மொட்டுக்கள் செவந்தி ஒரு மூணு இருக்கு, பழைய ஒரு மூணு நாலு பூ இருக்குங்க. போன தடவையும் அவ்வளவு பூக்கள் கொடுத்துச்சிங்க இந்த செடி. இது புதுசாக வச்ச புதினா, இதுலேயும் நிறைய இருக்குது பாருங்கள். பவளமல்லி ஃபுல்லாக கீழே போயிட்டு மேலே பூ மாதிரி எடுத்துக்கலாம். இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளவு பூக்கள், எவ்வளவு பூ இருக்கு பாருங்கள், ஒரு கை நிறைய. பாரிஜாதம், பாரிஜாதத்தில் ஒரு மூணு பூ இருக்குது. இதே ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம். இதை நேற்று விட்டு பூவுங்க, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், ரெட்டு கலர், நல்ல டார்க் ரோஸ், டேபிள் ரோஸ், ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருக்குது. செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கு, சூப்பராக இருக்குது. பன்னீர் ரோஸ், இருவாச்சி மல்லி, இதுலேயும் நிறைய ஒரு ஆறு ஏழு பூ இருக்குங்க. இந்த பக்கம் வருங்க, ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. வெத்தலை கொடி இங்கே வச்சிருக்கே, படிக்கட்டு மேலே ஏற்றி விட்டுட்டு, எனக்கு இடமும் இல்லை அதனால் சரி அப்படியே போட்டுன்னு விட்டுருக்கே. அடுக்கு மல்லி நாலு பூ இருக்குங்க. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நான் பதியம் போட்ட ட்ராகன் பதியம் பாருங்கள், தளிர் எடுத்துட்டாங்கோ, சூப்பராக தளிர் எடுத்திருக்காங்க. அதில் இந்த அடுக்கு கலரு ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தியும் தளிர் எடுத்திருக்காங்க. இந்த செவந்தி எல்லாம் நல்ல மொட்டுக்கள் பெருசாகிட்டு இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட இது வச்சு ஒரு 85 நாளைக்கு மேலே ஆச்சு. ஆடி மாதம் வச்சேன், ஆடி ஆவணி பரட்டாசி பயிற்சி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதுவும் செவந்தி பூக்கள் கொடுக்கும். வச்சதுலேருந்து நான் எந்த ஒரு எருவெல்லாம் எதுவும் போடல, கல்நீர் தண்ணி மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். செம்மையாக வந்துட்ருக்காங்க, அப்படியே இருங்க. ஸ்வீட் லெமனே ஒரே ஒரு பழம் பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. இதெல்லாம் ஒன்றும் பழுக்கலை. இந்த கோவக்காய் கொடி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா பெருசாகிருச்சு செடிங்க. இதில் ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது, நிறையா மொட்டுக்கால் புது தளிர், செம்மையாக இருக்குது. இது வந்து பேபி செம்பருத்தி பதியம் போட்டதில் ஒரு ரெண்டு நல்லா இருக்குது. இதில் ஒரு பதியம் நல்லா துளுத்துட்ருக்கு, அடுக்கு ரோஸ் கலரு, பேபி செம்பருத்தி, அப்புறம் இன்னொன்று ஏதோ போட்டனே பாட்டு வேறு பக்கத்தில் போட்டிருக்காங்க, ஓடிகிட்டுருக்கு இன்றைக்கி. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது, சதா ரோஸ்,
இந்த குட்டி ரோஸ்ல ஒரு ரெண்டு பூ இருக்கு. டெய்லியும் பூத்த பூக்கள் எல்லாம் அறுவடை பண்ணிடணும், அப்போ தான் மறுபடியும் சத்துக்கள் இருக்கிற மொட்டுக்களுக்கு கிடைக்கும், பூக்கள் வரும். இங்கே பாருங்கள், இங்கே அடுக்கு அடுக்கு, இதுலேயும் ஒரு பதியம் போட்டிருக்குங்க. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ரெண்டு இருக்குங்க. இன்னைக்கு முல்லைப்பூவு நிறையா இருக்குது. இன்றைக்கி பூத்த பூவு இதை அப்படியே பறிச்சிட்டு போய் நம்ம சிவனோட சிலைக்கு பக்கமாக வச்சு கும்பிட்டுக்கலாம் தீபாவளிக்கு. எல்லாத்தையும் பறிச்சுட்டே காட்டுறேங்க, ரொம்ப லேட் ஆகும். ஜாதி முல்லை, முல்லை எவ்வளோ முட்டுக்கள் பூக்கள் செம்மையாக இருக்குங்க. பாருங்க, செடி ஃபுல்லு பூக்களே தான், மனமும் அப்படி தான் சூப்பராக இருக்குங்க. ஜாதி முல்லை அவ்வளோதாங்க. இன்றைக்கி பூக்கள் அறுவடை முடிஞ்சு எல்லா கலர் பூவும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்காங்க. என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங், பாய்.